ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஆகஸ்ட்டு 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட்டு 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது பணம் எதுவும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு முன்னோருடைய சொத்துக்கு இருக்குது, பட் இது வரைக்கும் கிடைக்காம இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிடைப்பதற்கான சோர்சஸ் இருக்குது. முன்னோருடைய சொத்துக்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாராக்கா ஓரளவுக்கு பண வரவு வர வேண்டியது இருந்தாலும் இந்த வாரம் வரும். இதுக்கு எதுக்குமே வாய்ப்புகள் இல்லை எங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது பென்ஷன் பணம் அல்லது பிஎஃப் பணம், ஏதாவது அரியர்ஸ் பணங்கள் அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள், எல்லாத்துக்கு மேலே டிவிடெண்ட் பணம் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் வந்துடும். ஆக இது எதுவுமே இல்லைன்னா கூட உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, அதாவது எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இருக்குது. யாருக்கெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சம்பாத்தியங்கள் இருக்குது. ரொம்ப நல்ல குடும்பத்தில் சுபகாரியங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு. ஏன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆடி கடைசி ஆவணி முதல் வாரமாகவும் அமையுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு. நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய தொழில் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய நிலைகள் பரவாயில்ல. ஒரு பக்கம் வேலையை பற்றிய பயம் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக வேலை இல்லாமல்ல, வேலை கண்டிப்பாக உண்டு. நீங்கள் எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் அவசரம் அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க. பின்னாடி பெரிய லெவலில் நம்ம வட்டி கட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கும். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு எதுவும் அஃபயர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆயிருந்தால் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த வாரம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் இறையூரில் இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க. முழு முதற் கடவுள் விநாயகரையும் முருகனையும் தரிசனம் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குங்க? ஃபஸ்ட்டு இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் நான் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன், ஏதாவது ஒரு லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அது வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். இதுக்கெல்லாம் வாங்குறதுக்கு பணம் வேணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. பணம் லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்குவதற்கான காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் வருமானங்கள் இருக்குது, அதற்கு தந்த செலவினங்களும் இந்த வாரம் உண்டு. பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். நடைமுறையான வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் அல்லது விட்டதை பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆகினால அது விஷயத்தில் கவனம். நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக இந்த வாரத்தில் இருப்பீங்க. உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை இந்த வாரம். எந்த சர்வீஸில் இருந்தாலும் சார், நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் அல்லது ப்ரைவேட்டாக இருக்கட்டும், எனி அதர் ரெஃப்யூட்டர் கன்சர்னாக இருக்கட்டும், எம்என்சியாக இருக்கட்டும், உங்களுடைய பார்க்கக்கூடிய நீங்கள் வேலையில் திருப்தியான மனநிலை என்பது உங்களுக்கு இந்த வாரம் இல்லை, இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு மன நிம்மதியற்ற சூழ்நிலை காரணம் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர், ஒர்க்கில் டென்ஷன், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாபாக தான் இருக்கும். ஆகினால அந்த மாதிரியான மனநிலைகளை மாற்றி கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். இந்த வாரம் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதுவும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ
உங்களுக்கு இந்த வாரம் அது அமைவதற்கான வாய்ப்பு. இது எல்லாமே நல்லா இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். மகாலட்சுமியும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். என்னெல்லாம் செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு, உங்களை நீங்களே அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இதெல்லாம் இயற்கையாக அமையும். தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம், துணிஞ்சு சில முடிவுகளை எடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் யாரையாவது நம்பித்தான் ஆகணும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இது அத்தனையும் நடக்கும். எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ரொம்ப நல்லா என்னுடைய சொத்துக்கள் எதுவும் விற்கலை, விற்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இது ஆடி கடைசி ஆவணி முதல் வாரமாக இருக்கிறதுனால யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நார்மலாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபிளாக கிரக நிலைகள் உண்டு. நல்லா இருக்குங்கிறதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதை மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குற பொழுது ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இல்லாத சூழ்நிலையே இல்லை. ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுடைய கரியரில் இருக்குது. ஆக வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க இந்த வாரம், ஏன்னா கடன் குறைவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. கடன் மட்டுமல்ல, உங்களுக்கு நோயினுடைய தன்மையும் குறைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி பிரிவு அல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள் அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு வைத்திய செலவுகள், இதெல்லாமே வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல தடை. இந்த வாரம் முருகனையும் பைரவரையும் தரிசனம் பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரம் இந்த வாரம் பரவாயில்ல. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவும் தனமாகவும் இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருப்பாங்க, அவர்களால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வாரம் இருக்குது. உங்களுக்கு அக்கா மூத்த அக்கா இருக்காங்க அல்லது அண்ணன் இருக்கார் அப்படின்னா அவராலும் உங்களுக்கு நட்பலன்கள், இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன், மணி ஃப்ளோ பரவாயில்லாமல் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு வருமானங்கள், இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் உண்டு. நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சொத்துக்கள் செயலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. யாருக்கெல்லாம் எஜுகேஷன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமையும். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ரொம்ப நல்ல குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு.
கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். முதலில் சொன்ன மாதிரி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஜாபில் உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்குது. வேலையின் நிமித்தமான இடமாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. வேலையில் ஏதாவது இன்க்ரிமெண்ட்டு எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாபில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அதற்கான ஒரு மரியாதை ஒரு ரெக்கக்னைஸ் உங்களுக்கு உண்டு. சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரத்தில் நீங்கள் கருடால் வாரையும் பைரவரையும் தரிசனம் பண்ணுங்கள். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சரியாக இல்லைனாலும் கூட இந்த வாரம் நல்ல ஒரு முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக உங்களுக்கு இருக்குது. அதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும். அது எல்லாமே கிரகம் உங்களுக்கு கொடுக்கும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு வருமானம் நிறையா இருக்குது, செலவினங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிளானிங் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பை வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், பயணத்தால் நன்மை, இது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகும். வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. அதோடு நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூல் நல்லா இருக்குது, லாபம் பரவாயில்ல. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய ஜாப் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். உங்களுடைய வேலையில் நல்ல அந்தஸ்து கிடைக்கும். குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து உங்களுடைய கரியரில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் உங்களுக்கு சர்வீஸில் இருக்குது. உங்களுடைய சுப்பீரியர் மட்டுமல்ல உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் நார்மலாக இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் பரவாயில்லாமல் லாபத்தை கொடுக்கும். பட் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் போடும், செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். இதெல்லாமே இந்த வாரத்தில் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். அல்லது நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் கவனம். இந்த வாரத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறது வேண்டாம். இருந்தாலும் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி இந்த வாரம் எதிர்பாராத பொருள் வரவு தன வரவு என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் குறிப்பாக மகா கணபதியும் தரிசனம் பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, செலவினங்களும் அதிகமாக இருக்குது. அதனால் எதிலையாவது வாய்ப்பு இருந்தால் முதலீடு பண்ணுங்கள். முதலீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு பொருளாதார நிலைகள் இல்லை, கையில் பணம் இல்லை, தனம் இல்லை, பொருள் இல்லைங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பரதெல்லாம் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், கம்பெனி சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ்க்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. வேலையை நிமித்தமான மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. ப்ரொமோஷன் இருக்கானா நார்மலாக இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணலாம். அது இல்லாமல் யாரெல்லாம் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா
இந்த வாரம் தகவல் அல்லது பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விட்டுறாதீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சியை பெரிய லெவலில் இல்லைனாலும் சின்ன லெவலில் பண்ணிக்கிட்டே இருங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். யாரையும் நம்பாமல் இல்லை, யாரையாவது நம்பித்தான் நீங்கள் ஆகணும். அதனால் நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம். இதையும் இந்த வாரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் பர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது சொந்தமாக இடம், வீடு, வண்டி வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய கல்வி, குறிப்பாக அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவ்வளோ சலாக்கியம் இல்லை. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் நம்முடைய லாபம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஷேர் மார்க்கெட் மட்டுமல்ல, ட்ரேடிங் பண்ணுறதுலேயும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சரி, எனி ஸ்பெக்குலேஷன் லாபகரமாக இல்லை. பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது நோய் குறைவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இல்லை. எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, எதுவும் நல்லா இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை அல்லது ஆஞ்சநேய பகவானை வழிபாடு பண்ணுங்கள். துளராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி உங்களுக்கு எல்லாம் இடத்தை பார்க்குறார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு காதல் விஷயம், காதல் விவகாரம், நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகலவான ஸ்ட்ரகிள் இருக்கலாம், பட் உங்களுக்கான அஃபையர் என்பது இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன், கையில் பணம், தனம், பொருள் யாருடைய பணமாக கையில் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இந்த வாரம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் நிதானமாக செயல்படுங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. எல்லாரையும் நம்புகிறமாக இருக்கணும், யாரையும் நம்பாதீங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான மெயினான முக்கியமான விஷயம். தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். சொத்து இந்த வாரம் விற்கலைன்னா அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அடைக்கலை அப்படின்னா கவலைப்படாதீங்க. குறிப்பாக டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு தேவையற்ற மனவருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எல்லாம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும், எதுவுமே ஸ்மூத்தாக இருக்காது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அடைக்க வாசிங்க. வராத பணம் வரும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நார்மலாக தான் இருக்கும். உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரியருமே நார்மலாக தான் இருக்குது. வேலை என்பது இல்லாமல் இல்லை. வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியரும் பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம். மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கையுமே கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. இந்த வாரத்தில் பிரம்மாவையும் முருகனையும் தரிசனம் பண்ணுங்கள், இதனுடைய தாக்கம் குறையும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு குழப்பமான ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் நீங்கி ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் இந்த வாரம் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. யாரெல்லாம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் டிலே ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக திருமணத்துக்கான சோர்சஸ் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா
பெரிய லெவலில் அதில் முன்னேற்றம் இல்லை. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அம்மாவுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஜாப் இருக்குது. ஆனாலும் எந்த வேலையிலுமே உங்களுக்கு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் என்பது இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை இந்த வாரம் யாருக்கிட்டே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும், பட் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்டால் நன்மைகள் உண்டு, இது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுவீங்க, அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறையா இருக்குது. ஆகையினால இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் செயலாக்கம் பண்ணுறதுலாம் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ்மே நார்மலாக தான் இருக்கும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரும் சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், அல்லது ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கீங்க, ஏதாவது டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா லைனில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்மாராக இருக்குது. ஏதாவது சர்வீஸில் இருக்கீங்கன்னா சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. கம்பெனி மாறணும், கம்பெனிக்கு பேப்பர் போகணும், வேறு கம்பெனி ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருக்குது. யார்கிட்ட கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையுமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும், நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் நன்மையாக இருக்கும், நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட் டைமாவா, ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் சொத்தை வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ சொத்து வைக்கும். ஏன்னா இது ஆடி முடிஞ்சு அவனையும் ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக, ஆக ப்ராப்பர்ட்டி விற்பதற்கோ ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கோ போத்தார் சைடு ரெண்டுக்குமே இந்த வாரத்தில் பலன்கள் உங்களுக்கு இருக்குது. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஸோ உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு அவரும் சனி உடனே இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டியை விற்று வாங்க அல்லது வாங்கி விற்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. முதல்லே சொன்னது மாதிரி தான், நீங்கள் பரதராக நீங்கள் வேலை மாற்றத்தை பண்ணணும் நினைக்கிறவங்க தாராளமாக ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். உங்களுடைய கௌரவம் கூடும், குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேச நண்பர்களால் சகாயம், இது எல்லாமே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12 இடத்தை சனி குரு பார்க்கறதுனால யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். இது அத்தனைக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள், நன்றாக இருக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், எதிர்பாராத டூர் இருக்கும், ட்ராவல் இருக்கும். கையில் அதுக்கு தகுந்த பண வசதி வேணும்னா கண்டிப்பாக பொருளாதாரம் இருக்கும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு, அதில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இது எல்லாமே இது ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் வாரம் ஆரம்பிக்கிறதுனால நடக்கும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. நீங்களே எதிர்பாராத டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, எல்லாமே என்ஜாய் பண்ணுவீங்க.
எல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னா சுமாராக இருக்குது. ஸோ ஜாபை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், வேலையில் கவனமாக இருங்க. எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ப்ரைவேட் எனி அது ரெப்யூட்டட் கன்சர்னில் இருந்தீங்கனாலும் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பெரிய லெவலில் உங்கள் கரியரில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதில் உங்களுடைய ஜாபில் பெருசாக இல்லை. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் மட்டுமல்ல உங்களுடைய சுப்பீரியரும் பெருசாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் இந்த வாரம் இல்லை. அதனால் எல்லா விஷயத்துலையும் கவனம், கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். இது ரொம்ப இந்த வாரத்தில் முக்கியம். ஸோ அது எல்லாமே இந்த வாரத்தில் ரொம்ப நல்லா ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போகுமானா கண்டிப்பாக இல்லை. ஆனாலும் சேலாகிறதுக்கான வாய்ப்பை சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதையெல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரிவு, பிரச்சனை, போராட்டம், இது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உயர்கல்வியில் தடை, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் பிரச்சனைகள், ஸோ பாஸ்போர்ட் விசா வரதில் டிலே, இது எல்லாம் இந்த வாரம் இருக்குது. ஆனாலும் கூட இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும். ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க, இது உங்களுக்கு நன்மை. அது மட்டும் இல்லை, உங்களுடைய மூத்த அக்கா இருக்காங்க, அண்ணே இருக்காங்கன்னா அவங்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் காரியம் நல்லபடியாக முடியும். அதோடு உங்களுடைய ஆண் நண்பர்கள் அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், இது எல்லாமே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் சிவ தரிசனமும் குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரையும் வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கிரக ரீதியாக இந்த வாரம் இருக்குது. இதுக்கெல்லாம் அம்மாவுடைய பொருளாதாரம் ஏதாவது தேவைப்படும், இல்லை எதிர்பார்த்துருக்கீங்களோ அம்மாவுடைய அன்பு ஆதரவு பொருளாதாரம் கிடைக்கும். கையில் ஏதாவது இதுக்கெல்லாம் பணம் இருக்கான்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அல்லது லோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அமைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும், துணிஞ்சு சில முடிவுகளை எடுப்பீங்க. நீங்கள் ஃபர்தராக பார்த்த மாதிரி ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லாமே உங்களுக்கு சுமாராக இருந்துகிட்ருக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க, பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சும்மா எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருக்குது, இது எல்லாம் தான் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் இல்லாமல்ல, வேலை இல்லாமல்ல, வருமானம் இல்லாமல்ல, சம்பாத்தியம் இல்லாமல்ல, எதிர்பார்த்த வருமானம் சம்பாத்தியம் குறையும், அதான் இங்கே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் யாருக்காக கடன் கொடுத்தா அந்த பணம் வாங்கினதை திரும்ப கொடுப்பதில் நிறைய தடைகள் இதுவும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பெரிய லெவலில் கௌரவ அந்தஸ்து புகழ் கூடும். பெருசாக ஏதாவது டாப் அப் கம்பெனியை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்க, இல்லைனா நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இதே தான் மூத்த அக்கா அண்ணன் ரெண்டு பேரும் இருந்தாலும் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லைனா வேண்டாம். பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த வாரம் வேண்டாம், ட்ரேடிங் வேண்டாம், எல்லாமே லாஸ். அதனால் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள். இந்த வாரத்தில் விநாயகரையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணுங்கள். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். வாழ்க்கையில் யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் எப்படிமோ தீர்ப்பதற்கு யாரோ வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் கையில் பணம் இருக்கும், பொருள் இருக்கும், எல்லாமே இருக்குது. எதிர்பாராத பயணம் அல்லது லாங் ஜேர்னி போகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு.
மேலே படிப்பதற்கான வாய்ப்பு, ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, லோன் அப்ளை பண்ணி நிலையாக இருக்கக்கூடிய சொத்து, இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆடி கடைசி ஆவணி ஆரம்ப வாரமாக இது இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நம்முடைய காதல் விஷயங்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை உண்டு. யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்திருக்கீங்களோ ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களாம் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வயதிற்கு தகுந்த, படிப்புக்கு தகுந்த, உங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த வேலை கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில். ஸோ ஜாபை பொறுத்த வரைக்கும் யாரும் பெருசாக ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் கூட உங்களுடைய ஆறாம் இடத்தை இத்தனை கிரகங்கள் பார்க்கணும்ல, ஏதாவது நீங்கள் நல்ல வேலையாட்டில் இது பார்த்தீங்கன்னா அமைவார்கள். அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் இது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, வேறு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது. ஏதாவது நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணுங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சிறப்பாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை பிரிஞ்சு போயிடுவார். உங்களுடைய கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு பிரிவு, அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு விரையும் நஷ்டம், வைத்திய செலவுகள் இந்த வாரம் இருக்குது. அதனால் இது விஷயத்தில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது பெரிய லெவலில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். இருந்தால் கூட இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.